மீண்டும் ஒருமுறை பார்க்கலாம். எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்தாலும் பெரும்பான்மையை நிரூபிப்போம் என மத்திய பிரதேச முதலமைச்சர் உறுதி. பாஜக எம்எல்ஏக்கள் டெல்லியில் தங்க வைப்பு. காங்கிரஸ் எம்எல்ஏக்களை ராஜஸ்தானுக்கு அழைத்து செல்ல ஏற்பாடு. தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம் பொறியாளர் குணமடைந்தார். சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அறிவிப்பு. இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்கள் எண்ணிக்கை 62 உயர்வு. வெளிநாடு சென்று வந்தவர்களுக்கு திருப்பதி திருமலையில் கட்டுப்பாடு. கோழிக்கு கொரோனா தொற்று இருப்பதாக வாட்ஸ்ஆப்பில் வதந்தி பரப்பியவர் கைது. நாமக்கல் போலீசார் நடவடிக்கை. ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி நளினி தாக்கல் செய்த மனு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். போலியாக கால் சென்டர் நடத்தி மோசடி செய்ததாக குற்றச்சாட்டு. சென்னையில் பிரபல கிளப் உரிமையாளர் கைது. பிகிலை தொடர்ந்து மாஸ்டர் திரைப்படத்தின் தயாரிப்பாளருக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரி சோதனை. முறையான வரி செலுத்தவில்லை என்ற புகாரின் அடிப்படையில் விசாரணை. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான ஒருநாள் தொடர் நாளை தொடக்கம். இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் தீவிர பயிற்சி. கொரோனா